ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேகா ட்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே விழாக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பர்த்டேங்கிறதுனால காலையில் எழுந்தோன்னே சமைச்சதும் ரெடியாகி கோவிலுக்கு வந்துட்டோம் எப்போவுமே பர்த்டேனால் குலதெய்வ கோவிலுக்கு போவோம் இதுதான் எங்களோட குலதெய்வ கோவில் கோயிலில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் செடிகள்லாம் கம்மியாக இருக்குது இல்லைன்னா இன்னும் நிறைய செடிகள் இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் பூவெல்லாம் நிறையா இருக்கும் பார்க்குறக்கே நம்மளுக்கு மைண்டு ரிலாக்ஸிங்காக இருக்கும் பொதுவாக நம்ம எல்லோரும் எதுக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம்னாவே என்ட்ரன்ஸில் இருந்து ஃபுல்லாக செடிகள் பூக்களாக இருக்கும் நம்மளோட மைண்டும் ஃப்ரீயாகும் எனக்கு பர்ஸ்னலாக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட டென்ஷன்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் பாருங்க செடிகள்லாம் நிறையா இருக்குது என்னோடய ஹஸ்பண்டும் நேகா குட்டியும் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் கோயிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறோம் உள்ளே கேமரா அலவுட் கிடையாது சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு வெளியே இருக்கிற கார்டனிங் பற்றி சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வந்தாச்சு இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா சின்னதாக கொலை மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள அந்த பூக்கள்லாம் ஒரிஜினல் தான் வெளியே இருக்கிற அந்த மான்கள் மட்டும் செஞ்சது அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸ்லேயே இதாக இருக்கும் அதில் வந்து தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும் இப்போ கோயில் வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு என்னால் இவ்வளோ தான் காட்ட முடிஞ்சுது என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆயிடுச்சு அதனால் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கோயிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை வெண்பொங்கல் தேங்காய் சட்னி தக்காளி சாம்பார் அண்ட் ஒரு ஸ்வீட் என்னடா பர்த்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இதே நார்மலான ரெசிபிஸாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஸ்பெஷல் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ செய்யவே மாட்டோம் சரி இன்றைக்கி செய்யலான்னு செஞ்சோம் இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கிழங்குல செஞ்சது மரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சத்தானது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக அந்த கிழங்கு கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யலாம் இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்க்ரீடியன்ஸும் அதிகம் இல்லை கிழங்கு தேங்காய் நாட்டு சர்க்கரை அவ்வளோதான் வாங்க இந்த ஸ்வீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவு துருவுன மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கப் கிழங்குக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு கூட குறச்சா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நாம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு நெய் ஆட் பண்ணலை நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் பண்ணுறதுக்காக இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி பேக்கிங் டின் இருக்குது அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லாதவங்க ஒரு சின்ன கப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நான் இன்றைக்கி இந்த டின்னுக்கு நெய் இருக்கேன் நீங்கள் தடவரேனா தடவலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஒட்டாது ஓகே இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாயில் தண்ணி ஆட் பண்ணி உள்ள ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் ஸ்டாண்ட் மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தையும் மூடி வச்சுட்டு மேல இருக்கிற கடாயும் நம்ம மூடி வைக்கணும் இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இது வேகருக்கு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம எந்த பாத்திரம் எடுத்துருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனோட டியூரேஷன் ஆகும் எனக்கு இது வேகருக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் எடுத்தது இப்போது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நான் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அதை விட சூப்பராகவே இருக்கும் நம்ம இதில் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் அதனால் எல்லாருமே சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குட்டிக்கு வேக்சின் போட்டு வந்தோம் போட்டு வந்துட்டு கேக் வெட்டுறோம் குட்டி தூங்கிட்டா அதனால் இல்லை இவன் மகி என்னோட சித்தப்பா பொண்ணு எப்போவுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கேக் மேக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வாங்கினதுனால சரி கேக் செய்யலாம் அப்படின்ட்டு செஞ்சோம் அதனால் யாரையும் கூப்பிடலை பாப்பா எதர்ச்சியாக வந்திருந்தா வீட்டுக்கு குட்டி இருந்திருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் இதே என்னோடய ஹஸ்பண்ட் இந்த கேக் நான் வீட்டிலேயே செஞ்சது தான் வாங்க இந்த கேக் எப்படி குக்கரில் ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸிங் பவுலில் அரைச்ச ரவை ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ரவையை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா வரும் கேக்கு அது கூட ரெண்டு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட முக்கால் கப் கொக்கோ பவுடர் நான் இன்னைக்கு மீடியம் டேஸ்ட்டுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்தாப்பில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கட்டிகள் இல்லாமல் இருக்கிறக்காக இது எல்லாமே சளிச்சு எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே எல்லாமே சரித்து வச்சுருந்தேன் போய் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதோட ஒன்றரை கப் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்க்காம தான் இந்த கேக் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் நம்மளுக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை நம்ம ஹேண்ட் பிளைண்டர் வச்சு ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அரை கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கணும் நாம் இன்றைக்கி குக்கரில் தான் கேக் செய்ய போகிறோம் அதனால் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த கேக் ரெடி பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பிடிக்காத அப்படின்னா நீங்கள் கொக்கோ பவுடரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதே ப்ராசஸிங்கில் செய்யலாம் உங்களுக்கு கேக் சாஃப்டாக நல்லா வரும் ஓகே இப்போ ஃபைனலாக நம்ம வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு எதாவது ஃப்ளேவர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இதை நம்ம கேக் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கேக் மோல்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கேக் மோல்டில் சுற்றிலும் நம்ம நெய் அப்ளை பண்ணிக்கலாம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் இருக்குது அப்படிங்கிறவங்க அடி பாகத்துக்கு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை நான் இன்றைக்கி பட்டர் ஷீட் எதுவும் வைக்கலை சைட்லையும் நெய் தடவி விட்டுக்கோங்க நெய் தடவிட்டு நம்ம இதுக்கு மைதா மாவு மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கேக் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்மளோட கேக் பேட்ரை ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு செவன் இன்ச் பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் அதிகமானி எயிட் இன்ச் பேன் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டாக டிவைட் பண்ணியும் வச்சுக்கலாம் இதை லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் ஃப்ரீ ஹீட் பண்ணணும் நான் இன்னைக்கு குக்கரில் ரெண்டு கப் கல் உப்பு ஆட் பண்ணி அதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாதிரி நம்மளோட கேக் கேக்கினை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு சுற்றிலும் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா வரும் இப்போது இது மூடி போடலாம் நம்ம இதில் கேஸ்கட் வெயிட் எதுவுமே போடக்கூடாது நம்மளுக்கு இந்த கேக் வேகிறதுக்கு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் நம்ம எந்த இன்ச் டீன் எடுத்திருக்கோம் எந்த அளவு பேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து நம்மளுக்கு டைம் எடுக்கும் எனக்கு இது வேகருக்கு ஐம்பது நிமிஷம் எடுத்தது ஐம்பது நிமிஷம் கழித்து ஒரு ஸ்டிக் வச்சு இதை நான் வெந்திருச்சா அப்படின்னு குக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்தேன் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு சுத்திலும் இருக்கிற கருப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துரலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து அதில் நான் இன்றைக்கி ஒரு கப் வெண்ணெய் ஆட் பண்ணிக்க போகிறேன் நம்மளோட கேக் சின்ன கேக் தான் அதனால் நான் இன்றைக்கி ஒரு கப் வெண்ணெய் எடுத்திருக்கேன் பெருசாக செய்கிறவங்க அதுக்கு தகுந்தாப்புல இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த வெண்ணெயை நல்லா பிளைண்ட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பிளண்டர் இருக்கிறவங்க அஞ்சு நிமிஷம் பிளைண்ட் பண்ணால் போதும் ஹேண்ட் பிளைண்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிளைண்ட் பண்ணணும் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆச்சு இப்போது நம்மளுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்ல க்ரீமியாக வெண்ணெய் ரெடியாகி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு கப் வெண்ணெய்க்கு ரெண்டு கப் சர்க்கரை அளவாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் எல்லா சர்க்கரையும் ஆட் பண்ணி கலந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா ஐசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நாம் டென்னிலருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இப்போது இதை நம்ம கேக்குக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நான் அந்த கேக்கை ரெண்டு லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது மேலே அடுத்த லேயரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம மேல் லேயர்லேயும் இந்த க்ரீமை அப்ளை பண்ண போகிறோம் சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த க்ரீம்லேயும் சாக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை குழந்தைங்க பர்த்டேக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதில் கலர் பவுடரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேக் டெக்கரேஷன்லாம் முடித்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேக் டெக்கரேஷன் வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் இப்போ ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ